शांति। அனைத்து எண்ணங்களையும் சிறிது நேரத்துக்கு நிறுத்தி வைப்போம். தன்னுடைய மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவோம். நெற்றிக்கு நடுவே நான் ஆத்மா, ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட். ஜோதி ஸ்வரூபமாக, ஜொலிக்கின்ற நட்சத்திரமாக நான் ஒரு சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. என்னிடமிருந்து சாந்தியின் ஒளிக்கிரணங்கள் நாலாபுறமும் பரவுகின்றன. அனுபவம் செய்வோம் தங்களிடமிருந்து சாந்தியின் கிரணங்கள் முழு தேகத்திற்கும் பரவுவதை. நெற்றியிலிருந்து பாதங்கள் வரை சாந்தியின் கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன. என்னுடைய சரீரம் ரிலாக்ஸ் ஆகிக் கொண்டிருக்கின்றது. அனுபவம் செய்வோம் இந்த சரீரம் முழுவதும் மறைந்து போய்விட்டது. நான் இப்போது ஒளி வீசக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்துடன் என்னுடைய ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் நான் சாந்தியை பரப்பக்கூடிய ஃபரிஷ்தா. மெதுமெதுவாக நான் ஃபரிஷ்தா. சூக்ஷ்ம வதனத்தை நோக்கி பறக்கின்றேன். ஆகாயத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலத்தை கடந்து
ஐந்து தத்துவங்களை கடந்து மேலே மேலே பறந்து செல்கின்றேன். சூக்ஷ்ம வதனத்தை அடைந்து விட்டேன். நான்காபுரமும் வெண்மையான ஒளி பிரகாசம் எல்லையற்ற அமைதி நிறைந்திருக்கின்ற உலகம் இது. அவ்யக்த ஃபரிஷ்தாக்களின் உலகம். என் எதிரே என்னுடைய பாப்தாதாவை பார்க்கின்றேன். எனக்கு அன்பு நிரம்பிய திருஷ்டியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். என்னை அரவணைத்துக் கொள்கின்றார். இப்பொழுது பாபாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்வோம். பாபா, நான் ஃபரிஷ்தா. உங்களிடம் சம்பூர்ணமாக சமர்ப்பணமாகின்றேன். என்னுடைய சமயம், என்னுடைய உடைமைகள், உறவுகள், இந்த தேகம், இவை அனைத்தையும் உங்களிடம் சமர்ப்பணம் செய்கின்றேன். அனைத்து பாரங்களையும் பாபாவிடம் கொடுத்து விடுங்கள். சம்பூர்ணமாக லேசாக மாறி கவலையற்ற மகாராஜா ஆகிவிடுவோம். பாபா கூறுகின்றார், என்னை உனது என்று மாற்றிக்கொள். கவலைகளை பாபாவிடம் ஒப்படைத்துவிட்டு ஆன்மீக போதை எடுத்துக்கொள். கவலையற்ற மகாராஜாவாக ஆகிவிடு. பாபா தன்னுடைய வரதான கரங்களை என் தலை மீது வைக்கின்றார். இந்த கரங்களிலிருந்து தெய்வீகமான ஒளி பிரகாசம் எனக்குள்ளே நிரம்புகின்றது. பாபா எனக்கு வரதானங்களை அளிக்கின்றார். குழந்தைகளே, சிரேஷ்டமான யோகி ஆகுக. பிராமண வாழ்க்கையில் மிக உயர்ந்த வரதானம் யோகி பவ. யாருக்கு இந்த வரதானம் பிராப்தி ஆகின்றதோ
மற்ற அனைத்து வரதானங்களும் தானாகவே பிராப்தியாகிவிடும். இந்த யோகி பவ என்ற வரதானத்தினால் பாபாவுடன் எப்போதுமே இணைந்த சுரூபத்தில் இருக்க முடியும். நான் ஒவ்வொரு கர்மத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாபாவுடன் இணைந்திருப்பதால் எப்போதுமே சக்திசாலியாக உணர்வேன். இப்போது பாப்தாதா எனக்கு இன்னொரு வரதானம் வழங்குகின்றார். குழந்தையே, வெற்றி மூர்த்தி ஆகுக. இந்த வரதானத்தின் பிராப்தியினால் என்னுடைய ஒவ்வொரு கர்மத்திலும் நான் வெற்றியை அடைகின்றேன். வெற்றி எனது பிறப்புரிமை. ஸ்வயம் பரமாத்மா இந்த வரதானத்தை எனக்கு அளித்திருக்கின்றார். வெற்றி மூர்த்தி ஆகுக. இப்போது பாப்தாதா எனக்கு மூன்றாவது வரதானத்தை அளிக்கின்றார். விக்னங்களை விநாசம் செய்பவர் ஆகுக. இந்த வரதானத்தின் பிராப்தியினால் நான் சம்பூர்ணமாக நிர்விக்னம் ஆகின்றேன். எந்த ஒரு பிரச்சனையும் என்னை தொட முடியாது. எந்த ஒரு விக்னமும் டெஸ்ட் பேப்பர் என்ற ரூபத்தில் என் முன்னே வந்தாலும் அது இந்த வரதானத்தினால் சகஜமான முறையில் கடந்து சென்றுவிடும். பாபா கூறுகின்றார், அனைத்து பிரச்சனைகளும் இதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இப்போது பாப்தாதாவிடமிருந்து நான்காவது வரதானத்தை பெறுவோம். பாபாவுக்கு சமமானவர் ஆகுக. பாப் சமான் பவ. இந்த வரதானத்தின் பிராப்தியினால் நான் பாபாவுக்கு சமமாக சக்திசாலியாக ஆகின்றேன். பாபாவை போலவே நானும் சாந்தியின் கடலாக ஆகின்றேன். அனுபவம் செய்வோம் பாபாவின் கரங்களிலிருந்து சாந்தியின் அதிர்வலைகள். என் உடல் முழுவதும் பரவி கீழே உலகம் வரைக்கும் செல்கின்றது. உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாந்தியின் வரதானம் என் மூலமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. சில நொடிகளுக்கு இந்த வரதானத்தை அனைவருக்கும் அளித்துக் கொண்டிருப்போம்.
இப்போது சூக்ஷ்ம சரீரத்தை விட்டுவிட்டு நான் ஆத்மா பரந்தாமத்தை நோக்கி செல்கின்றேன். நான்காப்புறமும் செம்புன்னிறமான ஒளிப்பிரகாசம் சாந்தி தாமத்தில் முக்தி தாமத்தில் பரமாத்மா சிவபாபாவை சென்றடைந்து விட்டேன். சாந்தியின் கடலானவர் சர்வசக்திவான் அன்பின் கடல் நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவரிடம் அனுபவம் செய்வோம். பவித்திரத்தாவின் திவ்ய ஒளி நமக்குள்ளே நிரம்புகின்றது. பவித்திரத்தாவின் ஒளிக்கிரணங்கள் ஒரு ஃபவுண்டைன் போல என் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஸ்திதியில் நிலைத்திருங்கள். இந்த ஸ்திதியில் என்னுடைய பல பிறவிகளின் விகர்மங்கள் நஷ்டமடைகின்றன. பல பிறவிகளின் பாவக்கரைகள் இந்த கிரணங்களினால் அழிக்கப்படுகின்றன. நான் ஆத்மா முழுமையாக பரிசுத்தமாகின்றேன். நான் ஆத்மா பரமாத்மாவின் இந்த பவித்திரமான ஒளிக்கிரணங்களால் பரிசுத்தமாகி ஒரு கரையற்ற வைரம் போல மாறுகின்றேன். எனக்குள் எந்த ஒரு கரையும் இல்லை. சிவ தந்தையிடமிருந்து பவித்திரதாவின் ஒளிக்கிரணங்கள் எனக்குள் நிறைந்து என்னிலிருந்து கீழே முழு உலகத்துக்கும் பரவுகின்றது. அனைத்து கிரகங்களும் இயற்கையின் ஐந்து தத்துவங்களும் ஆகாய தத்துவம், அக்னி தத்துவம், வாயு தத்துவம், நீர் தத்துவம், பூமி தத்துவம், உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் என் மூலமாக சிவத்தந்தை தூய்மையின் ஒளிக்கிரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்.
நான் நிமித்தமாக ஒரு கருவியாக இருந்து முழு உலகத்துக்கும் தூய்மையின் தானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். சில நொடிகளுக்கு இந்த ஸ்திதியை அனுபவம் செய்வோம். பவித்ரதாவின் கிரணங்களால் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களும் சுகம் சாந்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றனர். பவித்ரதாதான் சுகம் சாந்தியின் தாய். இதேபோல சிவபாபாவிடமிருந்து செந்நிறமான சக்தியின் ஒளிக்கிரணங்களை தனக்குள்ளே நிரப்பிக்கொள்வோம். சர்வசக்திவான் சிவபாபா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான். சக்திகளின் செந்நிறமான ஒளி பிரகாசம் எனக்குள்ளே நிரம்பி நான் சக்தியின் மாஸ்டர் கடலாக ஆகிவிட்டேன். என்னிடமிருந்து சக்திகளின் ஒளி பிரகாசத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்புகின்றேன். சில நொடிகளுக்கு பரமாத்மாவிடமிருந்து செந்நிறமான ஒளி பிரகாசத்தை சக்திகளின் அதிர்வலைகளை பெற்று முழு உலகத்துக்கும் வழங்கிக் கொண்டிருப்போம். இப்போது நான் ஆத்மா. பரந்தாமத்தை விட்டு சூக்ஷ்ம வதனத்தை அடைந்து விட்டேன். சூக்ஷ்ம சரீரத்தில் பாப்தாதாவின் கைகளை பற்றிக்கொண்டு ஃபரிஷ்தா ரூபத்தில் சூக்ஷ்ம வதனத்தை சுற்றி வருகின்றேன்.
இது ஃபரிஷ்தாக்களின் உலகம். இந்த ஃபரிஷ்தா உலகத்திலிருந்து சங்கம யுகத்தில் பரமாத்மா உலக மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். எண்ணிலடங்கா ஃபரிஷ்தாக்கள் சூக்ஷ்ம வதனத்தில் பறந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். இந்த உலகம் எத்தனை அழகாக இருக்கின்றது! என்னுடைய பாக்கியத்தின் பாடலை பாடுகின்றேன். ஆஹா பாபா, ஆஹா பாக்கியம், பாபா, நீங்கள் என்னை ஃபரிஷ்தாவாகிவிட்டீர்கள். எத்தனை அதிர்ஷ்டசாலி நான்! நீங்கள் என்னை தன்னுடையவராக ஆக்கிவிட்டீர்கள். என்னை அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுவித்து கவலையற்ற மகாராஜாவாக ஆக்கிவிட்டீர்கள். என்னை ஃபரிஷ்தாவாக ஆக்கிவிட்டீர்கள். உங்களுக்கு கோடி கோடி நன்றிகள் பாபா. நான் இப்போது கீழே உலகத்தை நோக்கி செல்கின்றேன். அனுபவம் செய்வோம். நான் ஃபரிஷ்தா. இந்த உலக உருண்டையின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். சுயம் பகவான் உலக மாற்றத்திற்காக என்னை நிமித்தமாக்கியிருக்கின்றார். தன்னுடைய ரைட் ஹேண்டாக என்னை ஆக்கியிருக்கின்றார். அனுபவம் செய்வோம். பரந்தாமத்திலிருந்து பரமாத்மா செந்நிறமான சக்திகளின் ஒளிக்கிரணங்களை எனக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். என் மூலமாக கீழே உலகத்துக்கு சக்திகளை அளித்துக் கொண்டிருக்கின்றார். இயற்கையின் ஐந்து தத்துவங்களுக்கும் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நான் ஆத்மா சக்திகளை தானமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். சில நொடிகளுக்கு இந்த ஒளிக்கிரணங்களை உலகத்துக்கு வழங்கிக் கொண்டிருப்போம். இப்போது
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரந்தாமத்திலிருக்கும் சிவத்தந்தையை அழைப்போம். ஜோதி ஸ்வரூபமான சிவத்தந்தை, பரந்தாமத்திலிருந்து மெதுமெதுவாக கீழே இறங்கிக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய தலைக்கு மேலே குடை நிழலாக என்னுடன் கம்பைண்ட் ஸ்வரூபத்தில் தன்னுடைய திவ்ய பிரகாசத்தை நிரந்தரமாக எனக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். எனக்குள்ளே பரமாத்மாவின் சக்திகள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய ஒவ்வொரு கர்மத்திலும் பாபாவை நான் கம்பைண்டாக அனுபவம் செய்வேன். வெற்றி மூர்த்தியாக திகழ்வேன். நிரந்தரமாக சிவபாபா என்னுடனேயே இருக்கின்றார். எனக்கு எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும். போது ஐந்து ஸ்வரூபங்களின் பயிற்சியை செய்வோம். தன்னை நெற்றிக்கு நடுவே சர்வ சக்திகளின் மாஸ்டர் கடலாக அனுபவம் செய்வோம். நான் ஆத்மா, ஜோதி பிந்து, பாயிண்ட் ஆஃப் லைட், இப்போது ஆகாயத்தின் பக்கமாக பறந்து செல்கின்றேன். ஆகாயத்தை கடந்து பரந்தாமத்தை அடைந்து விட்டேன். சாந்தி தாமத்தில், என்னுடைய உண்மையான வீட்டில், பரம்பிதா பரமாத்மா சிவபாபாவிடம், அவருக்கு மிக அருகே இனிமையான அமைதியை அனுபவம் செய்கின்றேன். அனைத்து பந்தனங்களிலிருந்தும் முக்தி அடைந்து மிக லேசாக உணர்கின்றேன். இப்போது நான் ஆத்மா, என்னுடைய முதல் பிறவிக்கு சத்யுகத்தில் என்னை நான் பார்க்கின்றேன். என் தலை மீது இரட்டை கிரீடம், என்னுடைய அரண்மனையின் முற்றத்தில் புஷ்பக விமானம், பூக்களின் இயற்கையான நறுமணம், இயற்கையான சங்கீதம், நான்காபுரமும்
சுகமோ சுகம். இப்போது நான் ஆத்மா, என்னுடைய பூஜ்ய ஸ்வரூபத்தில் விக்ன விநாச கணேஷாக கோவிலுக்குள்ளே மூர்த்தியாக இருக்கின்றேன். பக்தர்கள் எனக்கு பூஜை செய்கின்றனர். சுகத்தின் கிரணங்கள் நான் விக்ன விநாச கணேஷாக என்னிடமிருந்து வெளிப்பட்டு பக்தர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. வாபர கலியுகத்தில் நான் இந்த உலகத்திற்கு சுகம் சாந்தியின் கிரணங்களை அளித்துக் கொண்டிருக்கின்றேன். அனைவரின் மன விருப்பங்களை பூர்த்தி செய்கின்றேன். சில நேரங்களில் ஸ்ரீ கணேஷாக, சில பொழுது தேவிகளின் வடிவத்தில், சில சமயம் ஹனுமனின் ரூபத்தில், சில சமயம் பெருமாள் ரூபத்தில் அனைவருக்கும் நம்பிக்கையை அளித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் ஆத்மா, என்னுடைய பிராமண ஸ்வரூபத்தில், பிராமண வாழ்க்கையில் கோடியில் சிலராக மிகுந்த பாக்கியசாலியாக அனுபவம் செய்கின்றேன். எனக்கு சுயம் பகவான் உலக மாற்றத்திற்கான வாய்ப்பை அளித்திருக்கின்றார். நான் மகான் ஆத்மா. சுயம் பகவானுடன் இணைந்து மிக உன்னதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் ஆத்மா, ஃபரிஷ்தா ஸ்வரூபத்துடன் சூக்ஷ்ம வதனத்துக்கு பறந்து செல்கின்றேன். பாப்தாதா எதிரில் இருக்கின்றார். ஒளிப்பிரகாசமான ஸ்வரூபத்துடன் எனக்கு அன்பான திருஷ்டியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய நெற்றியில் திலகம் வைத்துக் கொண்டிருக்கின்றார். வரதானங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். உயர்ந்த யோகி ஆகுக, வெற்றியாளர் ஆகுக, விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. நான் ஃபரிஷ்தா, என்னிடமிருந்து பல வர்ணத்தில் ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு கீழே முழு உலகத்திற்கும் பரவுகின்றது. இயற்கையின் ஐந்து தத்துவங்கள் ஆகாயம், அக்னி,
வாயு, நீர், பூமி மற்றும் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களும் இந்த கிரணங்களால் திருப்தி அடைகின்றனர். அவர்களுக்கு சுகம் சாந்தியின் அனுபவம் ஏற்படுகின்றது. சில நொடிகளுக்கு இந்த ஸ்திதியில் நிலைத்திருப்போம். நான் ஆத்மா, சம்பூர்ணமாக சம்பன்னமாக எந்த ஒரு தேவையும் இல்லாமல் நிறைவாக திருப்தியாக அனுபவம் செய்கின்றேன். என்னிடமிருந்து தூய்மையின், சாந்தியின், மகிழ்ச்சியின், அன்பின், சக்திகளின் அதிர்வலைகள் இயற்கையின் ஐந்து தத்துவங்களுக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது. ஐந்து தத்துவங்களும் அனைத்து ஆத்மாக்களும் தங்களது சதோ பிரதான நிலையை அடைகின்றனர். ஆத்மா, என்னுடைய ஸ்தூல சரீரத்துக்கு திரும்பி வருகின்றேன். லைட் ஹவுஸாக லைட் மற்றும் மைட் தொடர்ந்து பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். நாள் முழுவதும் என்னுடைய உயர்ந்த கர்த்தவியம், நான் யார் என்ற ஸ்மிருதி புத்தியில் நிலைத்திருக்கின்றது. என்னுடைய ஒவ்வொரு எண்ணம், வார்த்தைகள், செயல்களில் சக்திகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இணைந்த ஸ்வரூபத்தில் இறைவனுடன் அவருக்கு சமமான ஸ்திதியில் சர்வ சம்பந்தங்களின் இணைப்பில் தொடர்ந்து இருக்கின்றேன். ஓம் சாந்தி.